வணக்கம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு தலம் திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் ஆலயம். மிகவும் புகழ்பெற்ற தலம் அது. அமிர்தகடேஸ்வரர் ஆலயத்தில் நம்மோட காலடி பட்டாலே நீண்ட ஆயுளும் இறைவனோட அனுகிரகமும் கூடும் என்பது ஐதீகம். அப்படிப்பட்ட தலமாகிய புகழ்பெற்ற திருக்கடையூரிலே தை அமாவாசை அன்று அபிஷேக ஆராதனையோடு அபிராமி திருவிழா கோலத்திலே காட்சி தருகின்றார். அதற்கான காரணத்தை கவிதையிலே காண்போமா? திருக்கடையூர் அபிராமி தேரினிலே பவனி வர அபிராமி பட்டரோ ஆனந்த கூத்தாட, தனக்கும் இதில் பங்குண்டோ நிலவாக காட்சி தரும் அணிகலனோ ஐயமுற, ஒளியின்றி உலகேது அம்பிகையின் புன் சிரிப்பால் வான்மதியும் அகமகிழ, அணிகலனும் நிலவான காரணத்தை அறிவாயோ, முழு கதையும் கவிதனிலே வடிப்பதற்கு வழியுண்டோ, மேலமோ தாளமிட கேட்பீரே நாதஸ்வரத்தின் இசைதனையே. அம்பிகையின் மேல்கொண்ட அளவு கடந்த பக்தியினால் பட்டரின் பிதற்றல் கேட்டு சோழ மன்னனோ தேய்பிரை திடீன்று மதிக்கானா பட்டர் தலை கொய்கவென புணர, செவிக்கேட்ட பட்டரோ மனம் கலங்கி உரிமேலே நெஞ்சுருக கவிப்பாட, இது என்ன விந்தையடி என் தோழி, காத்தருளும் அம்பிகையின் தாடங்கமோ நிலவாக வானத்திலே. இந்த வரலாறு நாம் அனைவரும் அறிந்த கதைதான் என்றாலும் இந்த சம்பவம் நமக்கு என்ன உணர்த்துகின்றது என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போமே. படிக்காத பாமரனாகிய பட்டரே தெய்வ நம்பிக்கை பக்தியால அம்பிகைக்கு பாமாலை பாடி புகழ் மாலையை ஏற்றுக்கொண்டார். ஆனால் இந்த காலகட்டத்தில் அனைவரும் படிச்சிருக்கோம், படித்தாலே திறமை வந்துடும் சொல்கிறாங்க, அது நிஜமானு சரியாக தெரியலை. ஏன்னா வாழ்க்கையில் சில சமயங்களில் தடுமாறி என்ன செய்யறதுன்னு தெரியாமல் திகச்சு போயிடுறோம், சில சமயங்களில் தவறான முடிவு எடுத்துடுறோம். இப்படி இல்லாமல் இதற்கான ஒரு நல்ல தீர்வை கொஞ்சம் ஆராயலாம் வாங்க. திறமை, விடாமுயற்சி, இறை நம்பிக்கை, லட்சியம், இந்த நான்கும் இருந்தால் வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற்று ஒரு புதிய வரலாறு படைக்கலாம். லட்சியம்னு சொன்னதும் ஒன்று ஞாபகத்துக்கு வர்றது, நான் ஒரு வீட்டில் போய் திருட போகிறேன், என்னோட முயற்சிக்கு கடவுளே வெற்றி கொடு எனக்கு வேண்டுகின்ற அந்த லட்சியத்தை பற்றி நான் சொல்ல வரலங்க. நல்ல எண்ணங்களோடு திறமையை வெளிப்படுத்தி வாழ்க்கையின் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லும் அந்த லட்சியத்துக்கு இறைவனோட அருள் நிச்சயமாக உண்டு. அதை பற்றி தான் நாம் இப்போ பேச போகிறோம். முதல்ல திறமைக்கு ஒரு தெளிவு கொடுக்கலாம். நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒரு திறமை கண்டிப்பாக இருக்குது, கடவுள் கொடுத்த வரம் அது. நம்ம திறமை எதுன்னு கண்டுபிடிச்சு வச்சாச்சு, அதை வெளிக்கொண்டு வரணும் இல்லையா? அடுத்தது விடாமுயற்சி, நல்ல முடிவு எடுத்துக்கோங்க. எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் என்னோட திறமைகளை வெளிக்கொண்டு வந்து முன்னுக்கு வருவேன் என மனதிலே திடமாக உறுதி எடுத்துக்கோங்க. இப்போ திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான முயற்சியும் எடுத்தாச்சு. அடுத்தது இறை நம்பிக்கை, என்னதான் முயற்சி எடுத்தாலும் இறைவனோட அருள் கிடைச்சாதான் வெற்றி பெற முடியும். கடவுளுக்கு நம்மை ரொம்ப பிடிக்குங்க, பக்தர்களை சோதிப்பது தானே பரமனுக்கு ஆனந்தம், அதனால தான் சோதனையை அதிகமாக கொடுக்கிறான். சோதனை என்பது இடர்பாடுகள், அதாவது தடைகள் என்று சொல்கிறோம். இறைவா எனக்கு நீயே கதி, நீ எனக்கு என்ன சோதனைகள் கொடுத்தாலும் உன் பாதமே சரணம், எனக்கு நீயே கதி, என்றுமே நீ எனக்கு நல்லதே செய்வாய் என வேண்டிக்கொண்டு திரும்பி திரும்பி சொல்லி பாருங்க, நம்பிக்கையோடு சொல்லி பாருங்க, ஒரு புத்துணர்ச்சி நிச்சயமாக கிடைக்கும். அந்த நம்பிக்கையிலிருந்து கொஞ்சம் கூட மாறாதீங்க. முடிவாக லட்சியம்,
திறமையை கண்டுபிடிச்சாச்சு. வெளிக்கொண்டு வந்து முன்னேற்ற பாதைக்கு செல்வதற்கு முயற்சியும் எடுத்தாச்சு. சோதனைகளை கண்டு பயப்பட போறது கிடையாது. தெய்வத்து மேலே நம்பிக்கை வச்சதால புத்துணர்ச்சி கிடைச்சாச்சு. இனிமே என்னங்க கவலை, முக்கால் படிக்கட்டு ஏறியாச்சு. இனி இருக்கிற ரெண்டு படிதான் பாக்கி. அச்சோ, நழுவரா போல தெரியறதே, தளராதிங்க. அப்படி தளர்வது போல தெரிஞ்சா கீழ்படியில காலை வைக்காதீங்க. நீங்க தொட்ட அந்த படியில உறுதியா நில்லுங்க. நாட்கள் கொஞ்சம் போனாலும் பரவாயில்லை, இறை நம்பிக்கையோடு நில்லுங்க. வழி தானாக பிறக்கும். இறைவன் அருளால் வெற்றி கொடியை தொட்டுவிட்ட பூரிப்போடு வரலாற்றில் இடம் பிடிப்பீர்கள், இது நிச்சயம். மாணவ செல்வங்களுக்கு பயனளித்தால் மகிழ்ச்சி கொள்வேன். நன்றி, மீண்டும் தொடரலாம்.